அன்பரசி, இந்த சம்பந்தம் மட்டும் ஒத்து வந்துருச்சுன்னா போதும். அந்த பையன் ஏதோ பெங்களூருன்னு சொல்றாங்க. கண் காணாத இடத்துல போய் இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாம நீ சந்தோஷமா இருப்ப, அது போதும் எனக்கு. மா, அம்மா, என்னம்மா? இத பாரு, உன கொஞ்சம் கொள்ளு வச்சிருக்கேன், சாப்பிடணும் சரியா? அடுத்த தடவை வரும்போது உடம்ப பாதியா குறைச்சிருக்கணும். அம்மா, நடக்கிறத பேசுமா? என் குட்டிம்மா பேரை கேட்கிற நேரத்தில் இப்படி ஆகணுமா? இத்தனை வருஷம் என்னை பாடப்படுத்தினது பத்தாதா? இப்படி அம்மாவை பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்தில் என் குட்டிம்மாவையும் பார்க்கணும்னு நினைக்கும் போது ஏன்னு தெரியல, என் அம்மா வாயிலிருந்து குட்டிம்மாவை பற்றி ஒரு வார்த்தை கூட வரல. இப்போ என் அம்மா மறைக்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சு என் குட்டிம்மாவை பார்க்கலான்னு நினைச்சா அதுலேயும் இப்படி தடங்கள் வருது. என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் என் குட்டிம்மாவை பார்க்கணுங்கிறது தான். அதை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும். சந்திரசேகர் சாரு, நீ அன்பரசி வீட்டுக்கு வந்தவர் தானே? இவரு அன்பரசி சென்னைக்கு போறது இவருக்கு தெரியாது போல. தெரிஞ்சா கார்ல கூட்டிட்டு போயிருவார்ல. அவளுக்கு பஸ் காசாவது மிச்சமாகும். நாம போய் சொல்லிடுவோம். சார், 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 சரிம்மா, பஸ் எடுத்துட்டு போறாங்க, நீ கிளம்பு. எப்பவும் என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம வேலை வேலைக்கு சரியா சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிம்மா. எனக்கு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீயும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்கணும் சரியா? நான் தினமும் மஞ்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். சரிம்மா. பத்திரமா போயிட்டுவோமா?
அன்பு, வந்து விண்டோ சீட்ல உட்கார்ந்து அம்மாவுக்கு பாய் சொல்லு. இந்த மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணும் போது ஜன்னல் வழியா கை காட்டுறது ஒரு தனி ஃபீல் தெரியுமா? சரி மஞ்சு. போயிட்டு வரமா. எட்டு குடி முருகா, நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருந்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்தணும்பா. நடு ரோட்ல வண்டியை நிறுத்தி வச்சிருக்கேன், எடுப்பா வண்டியா தம்பி. ஐயோ, கஸ்தூரி இங்க என்ன பண்றா? ஒண்ணத்தாண்டா, ஆட்டோ எடுத்து தொலைடா, எனக்கு டைம் ஆயிடுச்சுடா. குறுக்க கொண்டா நேத்தி உயிரை எடுக்கிற. இருப்பா இருப்பா, எடுக்கிறேன். கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எப்சி விட்டு வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்தா பாதி வழியில இப்படி நிக்க வச்சிட்டியே. ஸ்டார்ட் ஆயிடும் முருகா. பஸ்ஸுக்கார வர ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேலேயும் நம்ம இங்க நின்னா அவன் இறங்கி வந்து என்னதான் அடிப்பான். ஸ்டார்ட் ஆயிடும் முருகா. ஆட்டோ எடுக்க புரியா இல்லையாடா. எங்க நீங்க, ஊருக்கு போலியா? இல்ல அம்மா, அதுக்குள்ள ரகு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னான், அதான் இங்கேயே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிடாமோ, நான் உங்ககிட்ட முத தடவையா போய் சொல்றேன். அதுவும் நீ என்கிட்ட இருந்து குட்டி மாவை பத்தி கூட சொல்லாம மறைக்கிற. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்க வேண்டியதா இருக்க. நான் இப்படி நடந்துக்கிறதுக்கு அது மட்டும்தான் காரணம். என்ன மன்னிச்சிடாமோ. கடவுளே, என்னை காப்பாத்திட்டப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இவர் அன்பரசிய பாத்திருந்தா நான் இது வரைக்கும் பண்ண எல்லாமே வீணா போயிருக்கும். நல்ல வேளையா பஸ் புறப்பட்ட பின்னாடி வந்தாரு. அப்படிங்களா? சரி, நீ ஆமா இங்க நின்னுட்டு இருக்க. யாராவது பஸ்ல ஊருக்கு போறாங்களா? கையெல்லாம் காட்டிட்டு இருந்த. ஆமாங்க, அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஊருக்கு போறாங்க, அதான் வழி அனுப்ப வந்த. ஓஹோ, ஐயோ, என்னது போன பஸ் நிக்குது. இவர் அன்பரசிய பார்த்தாலோ இல்ல அன்பரசி இவரை பார்த்தாலோ பெரிய சிக்கல் ஆயிடுமே. க
கடவுளே, இப்ப என்ன பண்றது? சரி வாங்க நம்ம போலாம். ஒரு நிமிஷம். முருகா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வண்டிக்கு நம்பர் பிளேட் வாங்கி ஒட்டுறதுக்கு முன்னாடி ஓம் போட்டோ தானே முருகா ஒட்டினேன். அப்படி இருந்தும் இப்படி நடு ரோட்ல என்ன காலம் வரலாமா? தயவு செஞ்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடு. சொல்லிட்ட நினைச்சேன் என்னாச்சுரா? பேசிட்டு இருக்கும் போதே உன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. நான் உன்கிட்ட பேசிட்டு ரோட கிராஸ் பண்ணப்பா, அப்போ ஒருத்தன் பைக்ல வந்து மோதிட்டான்பா. ஏய், உனக்கு எதுவும் அடிபடல? இல்ல சந்திரா, எனக்கு ஒண்ணும் ஆகல. போன் தான் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற கடையில கொடுத்து இப்பதான் சரி பண்ண. அது விடு சந்திரா, உன் ஒய்ஃபோட ஊரு எதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல. ஆமாண்டா, அந்த நேரம் பார்த்து தான் ஃபோன் கட் ஆகி போயிடுச்சுடா. அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசு தவிச்சுக்கிட்டே இருக்குடா. அவங்க ஊரு வயலூர் தான் சந்திரா. வயலூரா? ஐயோ, என்ன இது, பஸ் வேற போகாம நிக்குது, இவர் வேற போன் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அன்பரசிய பாத்துட்டாருனா என்ன பண்றது? முருகா, என்னடா சொல்ற? ஆமா சந்திரா, அந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க. அவங்களும் அந்த ஊர் தான். அன்பரசி கூட வயனூர் தானே? அப்படின்னா நம்ம அம்மாவும் அன்பரசியும் ஒரே ஊரா? அம்மோ, ஹலோ. இந்த நேரம் பார்த்து இது வேற வெளியில கேக்குற அதே பாட்டு போன்லயும் கேக்குது. சரி, நான் இப்ப அங்க வந்துடுறேன். எனக்கு நான் அங்கிருந்து வந்துட்டேன். நீங்க என்ன தேடி இங்க வர வேண்டாங்க. நீங்க பத்திரமா ஊரு கிளம்பி போங்க. அப்ப குட்டிமா இந்த ஊர்ல தான் இருந்திருக்கா? அம்மாவை தான் என் கூட வந்தா எனக்கு தெரிஞ்சிரும்னு அவாய்ட் பண்ணிருக்கா. ஹலோ சந்திரா. சொல்றா. உன்னோட பொண்ணு பேரு தெரிஞ்சிருச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சிருந்தா அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நாம அவங்க மேல வச்ச அன்பே அவங்கள நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவோம் சொல்லுவாங்க. நான் உன் மேல வச்சிருந்த அன்பு உன்னை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இப்போ உன்னையும் மீறி என் குட்டிமாவையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது. ஹலோ, ஹலோ சந்திரா. நேத்துதான் அதே ஊருக்கு என் வீட்டுல இருந்து அன்பரசின்னு ஒரு பொண்ணை பார்க்க போனேன்டா. டேய், அப்ப அம்மாவையும் கூட வந்து கூப்பிட்டேன்டா. ஆனா அவ வராம இருக்கிறதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாடா. இப்பதான்டா புரியுது, அவளும் அதே ஊர் தான்டா. அங்கதான் என் குட்டிமாவும் இருக்காங்கிறது எனக்கு இப்பதான்டா புரியுது. என்ன சந்திரா, என்ன பேர் சொன்ன இப்ப? அன்பரசியா? ஆமாண்டா, எங்க வீட்டுல இருந்துதான்டா படிக்கிறா. அவளை பார்க்கதான்டா நான் அந்த ஊருக்கு போனேன். அட கடவுளே, இதுதான் விதியோட விளையாட்டா? அன்பரசி தான் தான் பொண்ணுன்னு தெரியாமலே சந்திரா அவளை வீட்டுல தங்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் தான் பொண்ணை தேடி ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கானே. என்ன கொடுமை இது நண்பா. நான் சொல்ல போறது இப்ப உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கலாம். உன் பொண்ணோட பேரு? டேய், ஹலோ,
டேய் ரகு, ஹலோ ஹலோ ரகு. சே, மறுபடியும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. ஐயோ கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஃபோனு கட் ஆயிடுச்சு. எங்க நம்ம அந்த பக்கம் போலாம் வாங்க. இரு, ஏன் அவசரப்படுற? அது ஒரு ஆட்டோ குறுக்க வந்து பிரேக் டவுன் ஆகி நின்னுடுச்சான். இப்ப எடுத்துருவாங்க. ஏங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம நீ எந்த ஊர்ல இருக்கன்னு என்கிட்ட சொல்லாம மறைச்ச. ஆனா அதை நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷமா இருந்தேன். அடுத்து நம்ம குட்டிமா பேர் சொல்ற அந்த கோல்டன் மூமெண்ட்ல ரகு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அம்மா, உன்கிட்ட கேட்டாலும் குட்டிமாவை பத்தி நீ சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் என் பொண்ணை பாத்துடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன். ஆனா ஒரு அப்பாவா நான் அவளை பார்க்கணும். அவளோட எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் என் மனசு தவிச்சிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒண்ணும் இல்லை, சும்மாதான் ஆபீஸ் டென்ஷன். கடவுளே, என் குட்டிமாவை பார்க்க தான் முடியல. அவ பேரை கூட நான் தெரிஞ்சுக்க கூடாதா? ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நேரம் கட்ட நேரத்தில் இவங்க வேற ஏதோ மெசேஜ் அனுப்புறாங்க. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லதான் கால் பண்ணேன். அப்போ நீங்க எதுவும் பிஸியா இருந்திருப்பீங்க போல, கால் அட்டெண்ட் பண்ணல. அதான் சார் வாய்ஸ் மெசேஜ் பண்றேன். நேத்து நம்ம சந்திச்சப்ப நீங்க என்கேஜ்மெண்ட்ல எதுவும் பிரச்சனையெல்லாம் நடந்து போச்சுன்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு எதுவும் புரியல. ஆனா அப்புறம்தான் நான் உங்க வீட்டுல விசாரிச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அன்பரசிக்கும் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ல நல்ல வேலை அம்மா இங்கதான் நிக்கிறாங்க. இப்ப நான் எப்படி இந்த சாவி கொடுக்கறது? அன்பரசிக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல ரிசல்ட் பாசிட்டிவா தான் சார் வந்துச்சு. அதாவது அன்பரசி தான் சார் உங்க சொந்த பொண்ணு.